திருவண்ணாமலையில் ஐப்பசி மாத ஒட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர் ஐப்பசி மாத பௌர்ணமியான இருபத்தி எட்டாம் தேதி காலை நான்கு மணிக்கு தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை மூன்று மணி வரை கிரிவலம் வர உகந்த நேரமாக கோவில் நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இதையொட்டி லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை வருகை தந்து பதினான்கு கிலோமீட்டர் கொண்ட கிரிவல பாதையில் உள்ள இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் குபேரலிங்கம் உள்ளிட்ட லிங்கங்களை வழிபட்டனர் கிரிவல பாதை முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் நவீன கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பக்தர்கள் அனைவரும் பாதுகாப்புடன் கிரிவலம் செல்ல மாவட்ட நிர்வாகத்தினர் ஏற்பாடுகள் செய்திருந்தனர்